தந்தை மகன் தூயாவின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியினுறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். இந்த திருப்பலியானது இறந்த விசுவாசிகள் அனைவருடைய ஆன்மாக்கள் நித்திய இடைப்பாற்றி அடைய அவருடைய ஆன்ம சாந்திக்காக கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே இறந்த அனைத்து ஆன்மாக்கள் நித்திய இடைப்பாற்றி அடைய வேண்டும் எனவும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். செபாஸ்டின் ஆரோக்கிய மெரி, மோயிஸ் திபசன் ஆரோக்கிய மெரி திபசன் ஆண்மலை பாற்றிக்காகவும், மெர்சி பிலோமினா சேவியர் ஆண்மலை பாற்றிக்காகவும், ரீட்டா சேவியர், ஜார்ஜ் சேவியர், ஆண்டனி நடராஜன், சபரிமுத்து சூசையம்மாள், சபரிமுத்து இருதயராஜ், சபரிமுத்து அந்தோனி அம்மாள், கஸ்பார் ஆரோக்கிய மரியம் சந்தனசாமி, சபரிமுத்து அன்னம்மாள், சந்தனசாமி அடிகளார், காணிக்க மேரி பால், வில்லியனூர் இம்மாக்குலேட் இல்லத்தில் இருக்கும் அருட்சகோதரிகளுடைய குடும்பத்திலே மரணமடைந்த பெற்றோர், உடன் பிறந்தோர் மற்றும் உறவினர்கள், சமீபத்திலே மறித்த அருட்சகோதரி சுபிதாவினுடைய தாய் மற்றும் துரை, திவ்யா, இயேசு, ஆரோக்கியம், விக்டோரியா, மரியாள், ரத்தனம்மாள், பூபாலன், சந்தியாகு, மரியாள், சகாயம், பிலோமினாள், ஆரோக்கிய சாமி, ஜெயமரி, செல்வராஜ், பெரிய நாயகசாமி, ஃபாதர் அந்தோனி சகாயம், ஃபாதர் அபிரஹாம், ஃபாதர் பாக்கியநாதன், அற்புதமேரி, நிக்கோலாஸ், அந்தோனி, மங்களமேரி, ஆரோக்கியசாமி, உத்ரியராஜ், லூர்து சாமி, ஜபமாலை மேரி, ராபர்ட் சீனிவாசன், மரிய தெரேசா, எழில்முடி, மரிய அந்துவான், பங்கராஸ், ஆரோக்கியசாமி, ஆரோக்கியம்மாள், சின்னப்பன், ஆரோக்கியமரி, ஆரோக்கியநாதன், லெபோனியா, பிச்சைமுத்து, ஜான் மேரி மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், சேவியர் ஜோதி குழந்தை வரன் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், துரை, திவ்யா, திருமணம் நல்ல முறையில் நடக்க வேண்டியும், லியோன், லூகாஸ், கார்ல் மார்க்ஸ், லூகாஸ் ஜூலியன், செபாஸ்டின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆரியத், வேளாங்கண்ணி பிரிஜித், ஜடா மேரி பிரிஜித், தேவதாஸ், ஆலிஸ், மரிய திரேஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், சூசை, அருமைநாதன், மரியதாஸ், பிலமன் ராஜ், பிரகாஷ் மேரி, மைக்கேல் ராஜ், ராயப்பன் மற்றும் யார் முனையாத ஆன்மாக்களுக்காகவும், எஸ் எல் ராஜ், சந்தனமேரி, ஸ்டெல்லா, செல்வரசி, ராகினி, மரியாயின் சேனையில் உழைத்து மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், சகோதர பிலிப், மரியம் ஜான், ஜான், பாக்கியம், பீட்டர், உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்காகவும், கவி பிரியா, இரண்டாம் ஆண்டு நினைவாக, சவரிநாதன், ஜெயமரி, ஜான் பீட்டர், ஷபியே குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்கள், ஜோசப், அந்தோனி சாமி, புலேத் மேரி, மாது, சந்தியாகு, சூசை, திருக்குடும்ப அருட்சகோதரியுடைய குடும்பத்திலே மரணமடைந்த பெற்றோர், உடன் பிறந்தோர், உறவினர், அலெக்சாண்டர், ராபர்ட், ஆரோக்கியமரி மற்றும் யார் நினையாத ஆன்மாக்கள், யாரும் நினையாத உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்கள், சின்ன பொண்ணு லட்சுமி, ஆலியப்பன், முனியம்மாள், காளியம்மாள், மேரி, கரோலின், அந்துவான, தங்கம், விமல சுந்தரி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள், லபோன்டைன், சார்லஸ், பால், ஆண்டனி, ராமன் ஆண்மலை பாற்றிக்காக மற்றும் யாருனையாத ஆண்மலைக்காக இலைப்பாற்றிக்காக, அந்தோனி அம்மாள், சந்தனசாமி, ஞான சௌந்தரி, அந்தோனி அம்மாள், இருதயமரி, சின்னப்பன், செல்வம்மாள், தாமஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, அமலோற்ப மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமியில் உருது தொலைக்காட்சி நன்றியறிதலாக, ஆரோக்கியமேரி பாலநாதன் ஆண்மலை பாற்றிக்காக மற்றும் அருளானந்தம்மாள், ஆரோக்கியசாமி,
யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக, உத்திரைக ஸ்தலத்து ஆன்மாக்களுக்காக, தாமஸ், அந்தோனி, ராஜையா, மரிய செல்வம், அந்தோனி பிச்சை, மரியம்மாள், குணசேகர், அந்தோனிராஜ், அலெக்சாண்டர், அருள், சிங்கராயர், வினோத் மற்றும் குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்கள், மிக்கேல் சுவாமி பிள்ளை, குழந்தை தெரசா, சின்னப்பன், அடைக்கலமேரி, லயா மேரி, ரத்தனமேரி, சுமதி, ஜேசுமரி, லூசியா, அற்புதசாமி, ஜான் ஜோசப், அந்தோனி அம்மாள், அந்தோனிசாமி, நம்பிக்கை மேரி, வசந்த சேனி, நிர்மலா, அந்தோனி, ஆராய் என்கிற ஆரோக்கியம்மாள், ரெனால்ட், ஜோசப், மரியம்மாள், கிறிஸ்தோபர் மற்றும் குடும்பத்தில் இருந்தவர்கள், ஆரோக்கியசாமி, அந்தோனி அம்மாள், மெய்யல், பெர்னாண்டோ, சின்னப்பன், துரை, ரெனின், அருள்மேரி, அந்தோனிசாமி, எலிசபெத், அந்தோனி அம்மாள், திரசம்மாள், ஃபாதர் பிலிப், சூசை, திரசம்மாள், தாவீது, ஜெசிந்தா மேரி, சூசையம்மாள், அந்தோனிசாமி ஆசிரியர், லீலி சந்தனமேரி, அடைக்கலமேரி, ஆரோக்கியமரி, சவரியம்மாள் குடும்பத்திலே மறித்த அனைத்து ஆன்மாக்கள், செல்வராஜ், செல்வகுமார், மரியம்மாள், தாசம்மாள், லூர்து மேரி, தைனிஸ் மேரி, வேதமுத்து, கர்த்தரம்மாள், வேதமுத்து, மரிய சூசை, ஃபினோமினாள், தெரேசா, நிக்கோலாஸ், ரொசாலி, குழந்தை, அந்தோனிசாமி, ரீட்டா, ஆல்பர்ட், ஃபிலோமினா ஆல்பர்ட், ராயப்பன், ரெஜினா, அந்துவான், எட்மர்ட், ஜெரார்ட், மார்டின், பாத்தியராஜ், சிமோ ஃபெலிக்ஸ், ஜான், ஸ்டெல்லா, அந்தோனிசாமி, அமலோர்குமரி குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்கள், சின்னப்பன் என்கிற கனகராஜ், அந்தோனிமுத்து, சவரியம்மாள், ஜோசப், அண்ணம்மாள், மரிய சுசை, எலிசபெத், இவருடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், கிஷோர், ஆர்த்தி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், அன்னை லூர்து மகால் குடும்பத்தினர் நன்றியதிலாகவும், தங்கையா, தாசம்மாள் ஆன்மலை பாற்றிக்காகவும், மேலும் ஆரோக்கியசாமி தம்பு, உபகார சாமி தம்பு, அன்னம்மாள் தம்பு, சூசை மரிநாதன் தம்பு, மரியாந்துவான் தம்பு, பிரிட்டோ அரைக்குநாதன், ஞான சுந்தர அம்மாள், இருதயசாமி ஆன்மலை பாற்றிக்காகவும், மேரி கிரேசி, அந்தோனிசாமி, சாந்தர் மரி, தேவதாஸ், சமணசுமரி, மரிதனிஸ், ராமசாமி, ராயப்பன், பாக்கியநாத அம்மாள், தனம்மாள், அருள், சின்னப்பன், அலியாஸ், பெரிய தம்பி, அருள், ராஜேந்திரன், அருள், இருதயநாதன், அருள், லூர்துமரி, வின்சென்ட், தினேஷ், மீனாபால், பரமசிவன், ஜெயசீலி, மேரி, செல்லப்பா, மேரி தங்கம், யார் முனையாத ஆன்மாக்கள், சின்னப்பன், பெரியநாயகம்மாள், தோமாஸ் அன்னம்மாள், குழந்தையேசு, பிலமினா, தேவதாஸ், வனத்தையன், சௌரிமுத்து, ராஜமாணிக்கம்மாள், குழந்தை சாமி, கஸ்பார், ஆசிரியர், ஜான் கெனடி, அந்தோனிசாமி, அருள்மேரி, ஐசக், அற்புதமேரி, ஜான் ஜோசப், கெனடி, ஜோஸ்பின், அருளானந்த சாமி, சவரியம்மாள், அடைக்கலமேரி, அந்தோனிசாமி, தேவதாஸ், சூசிநாதன், அனுகிரகமேரி, செசிலியா குரியா, வால்டர் கிட்லஸ், கிட் காஸ்டா, கத்ரின், ஜாக்கப் குரியா, விஜய், வின்சென்ட், செர்பின், சிகோரா, சிகோரா, டிகாஸ்டா, குடும்பத்திலே மறைத்த அனைத்து ஆன்மாக்கள், வராத தேவி, ராணி, நீதா மற்றும் குடும்பத்தில் மறைத்த ஆன்மாக்கள், சுனேகா, உபகாரமேரி, மேரி ஜேம்ஸ், குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்கள், தனசாமி, ஜான்தார், லூர்து, சவரியம்மாள் மற்றும் குடும்பத்தில் மறைத்த ஆன்மாக்கள், காக, பிரான்சிஸ், ஜெயபால், ஜான்சிராணி, எலிசபெத், மரி, அந்தோனி, ராயப்பன், மரியம்மாள், லூயிஸ், பிரகாசம், பெரியநாயகமேரி, விக்டோர் மரி, ஜெயநாதன், எட்டாம் நாள் நினைவாக, மரி குழந்தை, சூசமேரி, நீலாவதி, பிரான்சிஸ் மேரி, ஜோஸ்பின் மேரி, பாஸ்கர், சாந்தப்பன், லூர்து மரி என்கிற கிரேசியா, அருட்சகோதரி, மாக்சிமா மேரி, மார்டின் ராஜ், கோவிந்தராஜ், மீனாட்சி அம்மாள், வசந்தம்மாள், பார்த்லேமியு மேரி, சிஸ்டர் மேரி, ஃப்ளோரா, ஜெயராஜ், ரெஜினா, லூர்து, ஞானசௌந்தரி, சாமுவேல், அலெக்சாண்டர், மரிசாமி, டேவிட் மேரி, அல்போன்ஸ், லூர்து, அன்னம்மாள், விஜி, ராமன் ராஜ், ஆரோக்கியம், ஜோஸ்வின், மரி செல்வரம் என்கிற தியாகராஜன், பெரியநாயகம், அந்தோனிசாமி, சவரிராயன் என்கிற மாணிக்கம், லூர்து மரி, அம்ப்ரோஸ், அந்தோனிசாமி, சனிஸ்லாஸ், தாவீது, அடைக்கலமேரி, ஃபாதர் ஜோசப், ஜான் பீட்டர், ஆரோக்கியமரி,
Veronikam, Jan Prahasam, Natchatram, Uttamanadan, Jay Mary, Chinnappan, Sebastian, Kudumbathile Marithe, Amaranadan, Jay Sili, Masiramani, Anthony, Jacob, Arukiraj, Mari Susaraj, Mari Selvi, Matram Namadiya Kudumbathile Marithavargal, Thomas, Muniandi, Mangalamari, Mari Stella, Kasinadan, Don Bosco, Aruchakudri Avalitharesam, Rayappa, Arulappa, Jan Prahasam, Lourdes, Santanam, Rita, Helen, Arokim, Sebastiamal, Vincent Paul, Arulappan, Arulavi, Kudandisami, Charles, Arokya Raj, Arokya Sami, Marie Alphonse, Lourdes Marie Vallabhadas, Tamishalvi, Irudhay Marie, Simon Raj, Vallabhadas, Ivaran Evadian, Maripati Kaham, Jivipo, Rodotil Rikarangal Pidave, Mudanama, Machika Puduvadaga, Mudanachi, Muruga, Mude Sitham Rodotil Say Pudu the Bolem. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு நடித்திரடும் எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரடும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து இரட்சித்திரடும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்ட மண்ணீரே உடைய திருவேற்றின் கனியாகியேசும் ஆசிரதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிலாக்கங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம் நம்முடைய குடும்பத்தில் இருந்தவர்கள் ஒவ்வொருவரையும் நினைப்போம் நம்முடைய பெற்றோர் உற்றார் உறவினர் நம்முடைய குடும்பத்தார் குழந்தைகள் பெரியவர்கள் வயதானவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் இந்த ஆண்டிலே நமது பங்கிலே மறித்தவர்கள் இந்த பங்கிலேயும் பள்ளியிலேயும் உழைத்து மறித்த அனைத்து அருட்தந்தையர்கள் அனைவரையும் ஆண்டவருடைய திருப்பாதம் வைப்போம் நம்முடைய உதவி ஜெப உதவி அவர்களுக்கு தேவையாக இருக்கும் என்று சொன்னார் அவருடைய எஞ்சிய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் இந்த திருப்பலி இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி இந்த திருப்பலியை இவர்களுடைய ஆண்மலை பாட்டிற்காக ஒப்பு கொடுப்போம் அனைவரும் எழுந்து நிற்போம் எல்லாமல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான சுயமரியாவையும் வானதூர இருக்கிற அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனான ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஜெபிப்போமாக எல்லாமல்ல இறைவா இறந்தோர்க்காக நாங்கள் உரிய வேண்டுதல்களுக்கு இரக்கத்துடன் செவி சாய்த்தருளும் உம் திருமகன் இறந்தோரிடமிருந்து உயிர்க்கு பெற்றார் என்னும் எங்கள் விசுவாசம் எழுச்சியுறுவது போல இறந்தவும் மக்கள் உயிர்த்தெழுவார்கள் என்னும் எங்கள் நம்பிக்கையையும் உறுதி பெறச் செய்வீராக
உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழுதலை மனத்தில் கொண்டு நன்மறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். மக்கபேயர் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறைவசனம் 43 46 வரை. அந்நாட்களில் மக்கள் ஒவ்வொருவரிடம் இருந்தும் யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பட்டுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்து இருப்பாரெனில் அது இறைப்பற்றி உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பழி ஒப்பு கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நமது பல்லவி பதில், வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும்? பல்லவி, நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி, ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும், என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்து தருளும். ஆண்டவரே, உமது முகத்தை நாடுவேன், உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். பல்லவி, வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ள வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி, எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1-9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கைகளில் உள்ளன, கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவெளிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இறைவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதி உள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையில் இட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள், மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர், அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டவர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாளில் உயிர்த்தெழுதலின் பொழுது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வர இருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதர்களின் சமோதித பிரயோசனத்தை விசுவாசிக்கின்றேன் என்று விசுவாச அறிக்கையிலே நாம் சொல்லுகின்றோம். புனிதர்களுடைய சமூக உறவை, இந்த புனிதர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறோம் என்று நாம் விசுவாச அறிக்கையிலே சொல்கின்றோம். இதனுடைய அர்த்தம் என்ன? திருச்சபையை மூன்று நிலைகளிலே நாம் பார்க்கின்றோம். முதலிலே இருக்கின்ற திருச்சபை வாழ்கின்ற திருச்சபை, இங்கே பயணம் செய்து இந்த உலகத்திலே இருக்கின்ற திருச்சபை. இந்த திருச்சபை என்பது நாம் தான். இன்னொரு திருச்சபை இறந்து இறைவனோடு இருக்கின்ற விண்ணக திருச்சபை. இன்னொரு நிலை, இறந்து இன்னும் இறைவனை நோக்கி சென்றடையாமல் இறைவனை நோக்கிய ஏக்கமாக இருக்கக்கூடிய திருச்சபை. இது மூன்றும் இணைந்ததுதான் உண்மையான திருச்சபை. எனவே இவ்வுலக திருச்சபை, விண்ணுலக திருச்சபை, உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய திருச்சபை, இந்த மூன்றும் இணைந்த நிலையில், உறவின் நிலையில் இருப்பதை இன்றும் நாம் பார்க்கின்றோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் இறந்த அனைவருடைய புனிதர்களுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடினோம். இன்றைக்கு நாம் இறந்த ஆன்மாக்களுடைய, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக நாம் வேண்டுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இறந்தவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள்? இதுவரைக்கும் யாருமே எதையும் சொன்னது இல்லை. எனவேதான் பாருங்கள், இறந்தவர்கள் நிச்சயமாக இறைவனில் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. எனவே அவர்கள் விண்ணகத்தில் இருப்பார்கள் என்ற அளவிலே தான் அவர்களை புனிதர்கள் என்று திருச்சபை அறிக்கையிடுகிறது, பிரகடனப்படுத்துகிறது. புனிதர்கள் என்று திருச்சபையிலே அவர்களை அமைக்கிறது. ஆனால் அறிவிக்கப்பட்டவர்கள் என்பவர்கள் மிக சொற்பமான பேர். ஆனால் புனித நிலையிலே வாழ்ந்தவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய வீட்டில் இருக்கின்ற உறவினர்கள், இவர்கள் எல்லாம் குழந்தைகள், இவர்களெல்லாம் நிச்சயமாக புனிதர்கள் என்ற நிலையில்தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆகவே தான் விண்ணக திருச்சபை புனிதர்களுடைய கூட்டம் என்று சொல்கின்றோம். இந்த மன்னக திருச்சபையாகிய நாம் நேற்றைய தினம் விண்ணக திருச்சபையை நினைத்து பார்த்தோம். இந்த மன்னக திருச்சபையாகிய நாம் இன்றைக்கு உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை நினைத்து பார்க்கின்றோம். ஆகவே விண்ணக திருச்சபையில் இருக்கக்கூடிய புனிதர்கள் நமக்காக வேண்டுகின்றவர்களாக இருக்கிறார்கள், நமக்காக ஜெபிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். நாம் இந்த உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்றவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த மூன்று நிலைகளிலும் இருக்கின்ற திருச்சபை ஒருவர் ஒருவருக்கு செப உதவியை அளித்து ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்கின்ற அந்த உறவு நிலையை நாம் பார்க்கின்றோம். விண்ணக புனிதர்கள் நமக்கு பரிந்துரைக்கின்றார்கள், நாம் அந்த உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்கு பரிந்துரை செய்து அவர்களுக்கு ஆன்மீ ஈடேற்றம் பெறுவதற்கு உதவி செய்கின்றோம். ஆகவே இறந்தவர்கள் நம்மிடம் இல்லை என்று சொன்னாலும் தொடர்ந்து நம்மோடு இருக்கின்றார்கள், நம்மோடு உறவுடன் இருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு உணர்ந்து பார்த்து இந்த மன்னக திருச்சபை எடுக்கின்ற விழாவாக இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் இறப்பு என்பதை இன்னும் ஆழமாக நினைத்து பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும்.
இன்றைக்கு அருட்தந்தை மறைந்த அந்தோனி சகாயம் அவருடைய பிறந்த நாள். இன்று பிறந்த நாள், ஆனால் அவர் இறந்து அவருடைய ஆன்மடை பாற்றிக்காக நாம் ஜீவிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பிறப்பு இறப்பு ரெண்டும் நிச்சயம். நாம் எவ்வாறு பிறந்த அந்த நாள் உறுதியானதோ அவ்வாறே நாம் ஒரு நாள் இறக்கப் போகிறோம் என்பதும் உறுதியான ஒன்று. எனவே தான் கல்லறைகளில் எழுதி வைக்கின்றோம், இந்த நாளிலே இவர் பிறந்தார், இந்த நாளிலே அவர் இறந்தார். ஆகவே பிறப்பு என்பது எதற்காக? இந்த இறப்பை நோக்கிய பயணத்திற்காக. இறப்பு என்பது எதற்காக? முடிவில்லாத வாழ்வின் தொடக்கமாக அமைவதற்காக. எனவே பிறப்பு என்பது இந்த உலகத்திலே பயணம் செய்கின்ற ஒரு வாழ்வு, இறப்பு என்பது இறைவனோடு தொடர்ந்து இருக்கின்ற ஒரு வாழ்வு. ஆகவே அன்புக்குரியவர்களே, இறப்பு என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்துகிறது, வெற்றிடத்தை ஏற்படுத்துகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவில்லா சோகத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் நம்முடைய விசுவாசம் நம்மை தேற்ற வேண்டும், நம்முடைய விசுவாசம் நமக்கு இன்னும் ஆழமான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். இதைத்தான் இரண்டாம் வாசகத்திலே நாம் கேட்டோம், அவர்கள் அமைதியில் இளைப்பார்கிறார்கள், அவர்களுக்கு இனிமேல் எந்த குறையும் இல்லை. ஒருவேளை அவர்கள் நம்மை பார்த்து நினைப்பார்கள் என்று சொன்னால், நான் என் தந்தைக்காக, நான் என்னுடைய கணவருக்காக, நான் என்னுடைய மனைவிக்காக அழுகிறேன் என்று சொன்னால் அவர்கள் மேலிருந்து அழ வேண்டாம், உனக்காக நான் ஜெபிக்கின்றேன் என்று ஆறுதல் சொல்கின்ற வார்த்தைகளைத்தான் நிச்சயமாக நாம் கேட்க முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இவர்கள் எல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், பாவமே அறியாதவர்கள், எந்த ஒரு குற்றமும் செய்யாதவர்கள். அப்படியே குற்றம் செய்திருந்தாலும் கடவுளுடைய மன்னிப்பை இவர்கள் எல்லாம் பெற்றிருப்பார்கள் என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நம்மை இன்னும் அதிகமாக தேற்ற வேண்டும். ஆகவே இப்படி நல்வாழ்வு வாழ்ந்தவர்களைத்தான் நாம் நினைக்கின்றோம். இவர்களுடைய ஈடேற்றத்திற்காகவும் இவர்களுடைய முடிவில்லாத வாழ்விற்காகவும் தான் நாம் ஜெபிக்கின்றோம். ஆகவே நம்பிக்கையோடு இறைவனை வேண்டுவோம். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகள் இன்றைய நாள் முழுவதும் நம்முடைய காதுகளிலே ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். ஆம் ஆண்டவரே, நீர் மெஸ்ஸியா என நான் நம்புகிறேன் என்ற அந்த மார்த்தாவினுடைய வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகளாக நம்முடைய வாழ்வாகட்டும். இறந்தவர்கள் இறைவனில் இருக்கிறார்கள், இறந்தவர்கள் இறைவனை நோக்கியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். புனிதர்கள் நமக்காக ஜெபிக்கின்றார்கள், நம்முடைய நல்வாழ்விற்காக ஜெபிக்கின்றார்கள். எனவே புனிதர்களிடம் வேண்டிக் கொள்வோம், இறந்தவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவனில் நாம் அனைவரும் இணைந்து இந்த மன்னக பயணமானது இறைவனுக்கு ஏற்றதாக அமைய வேண்டுவோம். ஆமென். I need you.
சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றது வலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாக மடி ஜெபியுங்கள். மன்னிப்பு அருளி மகிமையுறும் இறைவா, உம் திருமகனுடைய மீட்பின் அருட்சாதனத்தில் ஒன்றுபடும் நாங்கள் நீ காணிக்கைகளை உமக்கு அளிக்கின்றோம். இவற்றை நீ தயவாய் ஏற்றுக்கொண்டு இறந்த எங்கள் சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவின் மகிமையில் பங்கு பெற அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்பு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் மகிமையான உயிர்ப்பின் நம்பிக்கை எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் என்ற நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் முடிவில்லா வாழ்வு ஒன்று உண்டு என்ற வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஆண்டவரே, உம் விசுவாசிகளுக்கு வாழ்வு மாறுபடுகிறது என்று அழிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாய் இருக்கின்றது. ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. நீர் மெய்யாகவே தூயவர்,
புனிதத்திற்கெல்லாமூற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை முடிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணும். அவ்வண்ணமே உணவருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காணையின் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவரின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயரானந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இங்கே கூடியிருக்கின்றோம் அன்பு பிள்ளைகளையும் தொலைக்காட்சி வழியாகவும் வலைதளத்தின் வழியாகவும் இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களையும் நீர் அன்பின் நிறைவடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் எங்கள் பெற்றோர் உற்றார் உறவினரையும் ஒளிமிக்கும் திருமன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவராகி புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேத்தும் வரமருளும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிற்கு எல்லாமுகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே.
இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறை ஆட்சி வர வேண்டும் எனவும் நாம் அனைவரும் உயிர்ப்பில் நம்பிக்கை வைத்து வாழவும் இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராமேசு ஆண்டவரின் வருகையையோ மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமாப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்து வாழ்த்துவோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியே எங்களுக்கு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியே எங்களுக்கு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு இறந்தும் என்றும் வாழ்கின்ற கடவுள், நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வும் என்று சொன்னவர். இவரில் இவரோடு இருந்தவர்கள், இவரை உண்டு வாழ்ந்தவர்கள் இறந்தும் வாழ்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். இந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்த இதோ இந்த திருவிருந்திற்கு நம்மை அழைக்கின்றார். எனவே நாம் அனைவரும் பேறு பெற்றோர் ஆண்டவரே மட்டும் சிலரிடம் கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை பாதுகாத்த நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
நன்றி மன்றாட்டுக்கு எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள இறைவா, பாஸ்கா மறைபொருளை நினைவு கூறும் இத்திருப்பலியை நிறைவேற்றிய நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறந்த உம்முடைய பிள்ளைகள் ஒளியும் அமைதியும் நிறைந்த விண்ணக வீட்டுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறந்த அனைவருடைய நினைவு நாள். அப்படியென்றால் இறந்து இன்னும் இறைவனை அடையாத நிலையில் இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற நாள். எனவே நம்முடைய குடும்பத்தில் இறந்தவர்களை நாம் சிறப்பாக நினைப்போம். நம்முடைய பங்கில் இருந்த நம்முடைய பங்கு மக்கள் மற்றும் உழைத்து மறித்த குருக்கள் அருள் சகோதரிகள் அனைவரையும் நாம் நினைத்து பார்க்கின்றோம். அதனுடைய ஒரு அடையாளமாகத்தான் நம்முடைய ஆலயத்திற்கு முன்புறமாக இருக்கக்கூடிய அந்த குருக்களுடைய கல்லறையை நாம் வந்திருக்கின்றோம். இந்த நாட்களிலே இந்த மாதம் முழுவதும் எப்படி அக்டோபர் மாதம் முழுவதும் ஜெபமாலையின் மாதமாக இருக்கிறதோ, அதே போன்று இந்த மாதம் முழுவதும் இறந்த விசுவாசிகளுடைய மாதமாக இருக்கிறது. எனவே பாப்பரசருடைய பரிபூர்ண பலன், நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம். பரிபூர்ண பலன்னா என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக நாம் செய்கின்ற பக்தி முயற்சிகளும் அதன் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற பேருவலன்களும் மன்னிப்பும் இரக்கமும் கருணையும் தான் பரிபூர்ண பலன், வேறு ஒன்றுமில்லை. இது எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், இறந்து இன்னும் இறைவனிடம் செல்லாமல் இருக்கின்ற இவர்களுக்கு நாம் உதவி செய்வதன் வழியாக இந்த பரிபூர்ண பலனை நாம் பெற்றுக் கொள்கிறோம். எனவே இந்த மாதம் முழுவதும் நாம் முடிந்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கல்லறைகளை சந்திப்போம். அது இந்த கல்லறையா இருக்கலாம், வேற எந்த கல்லறையாக இருக்கலாம், எந்த கல்லறையாக இருந்தாலும், ரோட்ல இருக்கிற கல்லறையா இருந்தா கூட பரவாயில்ல, அவர்கள் அனைவரும் இறந்தவர்கள் என்ற முறையிலே அந்த கல்லறைகளில் நின்று நாம் ஒரு பரலோகத்திலும் பிதாவே அருள் இந்த மாதிரியே பிதாவுக்கு சோதனம் செல்லும் பொழுது அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த விசுவாசிகள் இறைவனோடு இணைகின்ற அந்த ஒரு பேர் உதவியை அவர்களுக்கு நாம் செய்கிறோம். எனவே மறக்காமல் முடிந்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த கல்லறை முன் நின்று ஜெபிக்கின்ற இந்த மாதம் முழுவதும் இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு உதவியாக நம்முடைய ஆலயத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய கல்லறையிலே ஒவ்வொரு நாளும் திருப்பலி முடிந்த பிறகு நாம் ஜெபிப்போம், அதில் கலந்து கொள்ளுங்கள். அது முக்கியமல்ல, இதைவிட மிக முக்கியமானது தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய வில்லியனூர், உதயம்பட்டு, துத்திப்பட்டு இது போன்ற நம்முடைய உற்றார் உறவினுடைய கல்லறைகளை எல்லாம் சென்று ஒரு சிறிய மெழுகுவத்தி ஒரு விளக்கு ஏற்றி வைத்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பலன் தரக்கூடிய ஒரு ஆன்மீக முயற்சியாக இருக்கும். சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று.